वेलकम टू आवर चैनल इनके नाम वीडियो एमटर पता मुख्य अप्डेट पाकपो अप्डेट वो नया रोम यूस्फुला मुख्यमंत्री अप्डेट वो आलरे एक्सिस्टिंग यूसर्स इलरे एमटर क्या यूस पड़ी रोम रोम मुख्य अप्डेट दय से वीडियो स्किपन मुझसा पांग नम चल मरकाम सब्सक्रेबी नम चल आलरे एमटर पता ना वीडियो नाम पटर वो ना रिजिस्टर पड़े सैनअप पड़े नेक्स्ट वो एमटेक पेमेंट विड्रा पड़े इतमी डीटेल इलरे नम्बर वर्क पड़को नाम कट आलरे और ईडी इंडियन ईडिया नाम वो ईडी वो नाम और ला और टू इयर्स थ्री इयर्स नाम यूस पड़ रहा अंतमी यूस पड़े दिडी नमक सब अप्डेट्स ओपन आगे नाम वो वर्क वो आक्सपोद फार एक्सापल ना आक्सपांग मेरी आक्सपो नमुक रिजिस्ट्रेशन प्रासेस फर्स्ट कृप इन कंटिन्यू सेटअप वित् अकाउंट कड़े नमक और पेज ओपन आईम नमुक पड़ेद नमक ओर ईडी ओर ब्लॉक आो इले नाम ईडी एद प्राब्लम नाम यहाँ तप वर्क पड़िटो अब नैपो इत टाइम पड़ोम अंत वो अब कुछ ना वर्क पड़ा विटर अंतमी पड़कूड़ा पड़ना नाम वो आलरे नाम अड्रस्तो अमटर्क इं पर्चे पड़ी वांगी आलरे वो अड्रस्तो அதே அட்ரஸ் நீங்கள் திரும்பவும் இதில் என்டர் பண்ணணும். உங்களுக்கு அட்ரஸ் இல்லைனா உங்களுடைய ப்ரொஃபைலில் போய் பார்த்தா தெரியும். உங்களுடைய எம்டர்க் கிஃப்ட் கார்டில் நீங்கள் பேமெண்ட் எடுப்பீங்க இல்லை கிஃப்ட் கார்டில் பேமெண்ட் எடுத்துதான் mtark.com போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைலில் போய் உங்களுடைய அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து நீங்கள் அதே நேமு அதே அட்ரஸை மேட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் அதில் இருக்கிற ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்முடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபோன் நம்பரை நீங்கள் எம்டியாக விட்டுடலாம். ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் யோசிப்பீங்க ஒரு நாள் நாம் அந்த ஓடிபி ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோ என்னவோன்னு. ஸோ நீங்கள் அதில் இருக்கிற ஃபோன் நம்பரை கொடுக்காதீங்க, அது உங்கள்கிட்ட இருக்க ஃபோன் நம்பரும் கொடுக்காதீங்க. ஒரு வேளை ஃபோன் நம்பர் மேண்டட்டரியாக கேட்டால் உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஃபோன் நம்பர் கொடுக்கனால எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை நீங்கள் வந்து நீங்கள் ஓனாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன அட்ரஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதே அட்ரஸை டிஃபால்ட்டாக கொடுங்க. நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறனால என்ன ஆகும்னா ஐடி சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு இடத்துலேருந்து நீங்கள் முதல்ல ஐடி க்ரியேட் பண்ணி ஒரு இடத்துல இருந்தீங்க, இப்போ வந்து வேறு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இதில் அட்ரஸ் கேட்குது, ஸோ இப்போ இருக்கிற அட்ரஸ் கொடுக்கணும். நீங்கள் வேறு ஒரு அட்ரஸை மாற்றி கொடுத்தா ஐடி வந்து லாக் ஆகிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன அட்ரஸை கொடுத்தீங்களோ அதே அட்ரஸை கொடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. திரும்பவும் நீங்கள் ஆக்செப்ட் பண்ணால் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடும், எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஆக்செப்ட் பண்ணாலும் ஒர்க்கு வந்து நாம் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே.